ஏரியா 51 அமெரிக்கா ஏன் இந்த இடத்தை புத்தி புத்தி வச்சிருக்காங்க? ஏலியன்ஸ்க்கும் அமெரிக்காவின் ஏரியா 51க்கும் என்ன சம்பந்தம்? எல்லோருக்கும் புரியும்படி தெளிவாக சுருக்கமாக பார்த்துடலாம். வாங்க, இன்னைக்கு வீடியோவில் ஏரியா 51 பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இன்றைய வீடியோவில் அறிமுகப்படுத்துகிற புத்தகத்தின் பேர் பூ உலகுங்க. இது சுற்றுச்சூழலுக்கான தமிழ் மாத இதழ். www.puulagu.org போய் நீங்கள் ஆண்டு சந்தா செலுத்தி இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். ஒரு புக்குடைய விலை 30 ரூபா தான். ஆனால் பூ உலகில் வரக்கூடிய கருத்துக்கள் கட்டுரைகளுக்கு விலையே கிடையாது. இந்த மாதிரி அழகான தமிழ் கிரியேட்டிவ் டிஷர்ட்ஸுக்கு நம்ம அங்கி கடையில் போய் நீங்கள் டிஷர்ட் வாங்கலாம். ஆன்லைனில் அங்கியில் எப்படி நீங்கள் புது டிஷர்ட்ஸை வாங்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ராஜ்மோகன் 10 இந்த கூப்பன் கூட பயன்படுத்திங்கன்னா அங்கியில் 10% டிஸ்கவுண்ட்டில் கிரியேட்டிவான தமிழ் டிஷர்ட்ஸை நீங்கள் வாங்கலாம். இப்போ ஏரியா 51க்கு வாங்க நண்பர்களே. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சது உங்களுக்கு ஞாபகம் வருமே, அப்படி நினைவு வச்சுக்கோங்க. அதே 1947 தான் உலகத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. நியூ மெக்சிகோவில் ஒரு பறக்கும் தட்டு கீழே விழுந்து சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. தட்டுனா நம்ம சாப்பிட்ற எவர்சில்வர் தட்டோ இட்லி தட்டோ கிடையாது, பிரம்மாண்டமான ஏலியன்கள் பயன்படுத்துவதாக அஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபாரின் பாடி, ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட், ஒரு பறக்கும் தட்டு. சில நிமிஷங்களே அந்த இடத்தை நோக்கி அமெரிக்க விஞ்ஞானிகள் ஆர்மி சிஐஏ படையெடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த தட்டினுடைய பாகங்கள் கைப்பற்றப்பட்டன. உள்ளிருந்து விசித்திரமான பல கிரியேச்சர்ஸ் கைப்பற்றப்பட்டு அங்கிருந்த மண்ணிலிருந்து அங்கிருந்து டீப்ரி வரைக்கும் முற்று முழுதாக எல்லாமே ஒரு ரகசிய இடத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த இடத்த யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, மக்கள் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு கடுமையான விதிமுறைகளை அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. என்ன தான் பண்ணுறீங்க, இது பறக்கும் தட்டு தானே, ஏலியன்ஸ் தானே, ஏன் எங்ககிட்ட மறைக்கிறீங்க? எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதிலை கொஞ்சம் நாளில் அமெரிக்க அரசு சொல்லிச்சு, இல்லைப்பா அப்படி எதுவுமே இல்லை, அது வெதர் பலூன். இது மாதிரி பல ஷேப்ஸில் நாங்கள் வெதர் பலன் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அமெரிக்க அரசாங்கத்தை யாருமே நம்பலை. உலகத்தில் ஏலியன்ஸ் பற்றி நீண்ட நெடுங்காலமாக விவாதம் இருந்தது, பல விஞ்ஞானிகள் இருக்குன்னு தியோரட்டிக்கலாக நிரூபிச்சிருக்கிறாங்க. ஏன் நீங்கள் கிட்ட மறைக்கிறீங்கன்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு ரகசியமாக பல ப்ராஜெக்ட்ஸ் நடந்தது, மக்கள் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி எக்ஸ்போஸ் பண்ணாங்க. 1948 ப்ராஜெக்ட் ப்ளூ புக், அப்புறம் தொடர்ச்சியாக சிக்னல்ஸ் மூலமாக ஏலியன்ஸ் கிட்ட பேசுவதற்காக ப்ராஜெக்ட் சைன், ப்ராஜெக்ட் க்ரஜ், ப்ராஜெக்ட் ப்ளூ புக்னு எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ். இதனுடைய உடனடி இலக்கு ஏலியன்ஸை புரிந்து கொள்வது, தொலைதூர இலக்கு ஏலியன்ஸால் நமக்கு ஆபத்து வராமல் அவர்கள் யூஸ் பண்ணுற அட்வான்ஸ் டெக்னாலஜியை நாம் கண்டுபிடிச்சி அவர்களை முறியடிப்பது. கிட்டத்தட்ட இதே காலகட்டத்தில் 1950s பிற்பகுதிக்கு வாங்க, ரஷ்யா ஒரு காரியம் பண்ணாங்க. தங்களிடம் இருக்கும் நியூக்ளியர் வெப்பன்ஸை ஓப்பனாக அணிவகுப்பாக கொண்டு போய் உலகத்தையே கதிகலங்க வச்சாங்க. அமெரிக்கா எப்போதுமே ரஷ்யாவுடைய பங்களி சண்டை போடுறதால இது நமக்கு ஆபத்து என்பதை உணர்ந்து கொண்டது. இதை போன்ற அதிநவீன அட்வான்ஸ் டெக்னாலஜி ரிசர்ச்சுக்கு நமக்கு ஒரு இடம் வேண்டுங்கிறதையும் தீர்மானித்தது. அப்போது தான் இந்த ஏரியா 51 உருவாக்கப்பட்டது. சரி, எந்த இடத்துல இருக்குது இந்த ஏரியா 51 பார்த்தீங்கன்னா, லாஸ் வேகாஸில் இருக்கக்கூடிய நிவேடா பாலைவனத்தில் தான் இந்த இடம் இருக்குது. அந்த பாலைவனத்தை கோடு போட்டு கோடு போட்டு கிரிட் கிரிட்டாக போட்டு அதை தனித்தனி ஏரியா 1, 2, 3 பிரிக்கிறாங்க. அதில் ஏரியா 15, ஆமாம் நண்பர்களே, ஏரியா 15 தான் பிற்காலத்தில் ஏரியா 51 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஏரியா 15 தான் கடுமையான ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக சிஐஏ, அமெரிக்காவுடைய ஆர்மி கூட கிடையாது, அவர்களினுடைய ரகசிய உளவு அமைப்பான சிஐஏ எடுத்துக்கொண்டது. சரி, இதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், மேலேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியாது. சாதாரண ஏதோ ஒரு ஒரு ஓடுதளம் இருக்கக்கூடிய பழைய ஏர்போர்ட் போன்ற ஒரு தோற்றம். ஆனால் ரகசியமாக பூமிக்கு அடியில் பல ஃப்ளோர்ஸில் பல ஏக்கரில் பிரம்மாண்டமாக விஸ்தாரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஏரியா 51. இதில் வேலைக்கு சேரக்கூடிய விஞ்ஞானிகள் எப்படி வேலைக்கு எடுக்கப்படுறாங்க, அது சீக்ரெட். அவர்களுக்கு சம்பளம் எப்படி வருது, அதுவும் சீக்ரெட். அவங்க என்ன தான் வேலை செய்கிறாங்க, அது பரம சீக்ரெட். ஒரு டீம் வேலை செய்வது இன்னொரு டீமுக்கு தெரியாது, அந்த டீமில் யார் இருக்காங்கன்னு மூணாவது டீமுக்கு தெரியவே தெரியாது. அமெரிக்காவிலிருந்து பல இடங்கள்லேருந்து அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஏரியா 51க்கு கொண்டு வர்றதுக்காக சீக்ரெட்டாக ஒரு ஃப்ளைட் சர்வீஸே தொடங்கினாங்க. அதுக்கு பேர் ஜானட், ஜாயிண்ட் ஏர் நெட்வொர்க் எம்ப்ளாயீஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். முதல்ல ஒரே ஒரு ஃப்ளைட்டாக ஓடிக்கொண்டு இருந்த ஜானட் இப்போது 20 விமானங்களாக மாறி இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு ஏரியா 51 வந்து பெருசாக இருக்குது, அதோடய எம்ப்ளாயீஸ் வளர்ந்துருக்காங்கிறத பாருங்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம், உள்ளே என்ன நடக்குதுன்னு தலையிலாம் நின்று தண்ணி குடித்தாலும் வெளியில் தெரியவே தெரியாது. ஏன், 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நீங்கள் தடுத்து நிறுத்தப்படுவீர்கள். ஏரியா 51 சுற்றி கடுமையான இரும்பு ஃபென்ஸ் போடப்பட்டிருக்கு, அதிநவீன கேமராக்கள் போடப்பட்டிருக்கு, அந்த தரையை சுற்றி தரையில் எக்ஸ்ட்ராடினரி சென்சார்ஸ் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் காரில் போனால் உங்கள் கார் நம்பர்லேருந்து நீங்கள் எந்த டைரெக்ஷனில் உங்கள் டயர் திரும்புதுன்ற வரைக்கும் காட்ஸுக்கு தெரிந்து கொண்டே இருக்கும்.
ஒரு புழு பூச்சி காத்து பாம்பு எதுவுமே உள்ள முடியாத நுழைய முடியாத அளவுக்கு ஏரியா 51 வந்து ஹைலி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அதுவும் சிஐஏ கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஏரியா. உள்ளே என்ன தான் நடக்குது, ஏலியன்ஸ் ஆராய்ச்சி நடக்குதா இல்லையா? ஒரு ஃப்ளோரில் ஹியூமன்ஸ், இன்னொரு ஃப்ளோரில் மிருகங்கள், மூணாவது ஃப்ளோரில் ஏலியன்ஸ், அந்த கடைசி பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் மியூட்டன் செய்யப்பட்ட கிரியேச்சர்ஸ்னு ஒவ்வொரு ஃப்ளோரில் ஒவ்வொரு கிரியேச்சர்ஸை வந்து ஆராய்ச்சி செய்வதாக பலரும் சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் பொய்ப்பா, இதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரி. அங்கே உள்ளே நடப்பதே அதிநவீன ஆயுதங்களுக்கான, விமானப்படைக்கான, நவீன விமானங்களுக்கான பல்வேறு விஷயங்கள் நடக்குது. ரஷ்யாவை முந்தி அமெரிக்கா ஜெயிக்கணுங்கிறதுக்கான ஜியோ பாலிடிக்ஸ்க்கான ரகசிய இடமாக தான் ஏரியா 51 இருக்குன்னு இன்னொரு தெரியும் வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 1997 அமெரிக்காவினுடைய பிரபல ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அந்த லைவ் ஷோவில் அந்த காலர் பேசுகிறாரு, நான் ஏரியா 51 பேசுகிறேன், ஒரு பெரிய பிரச்சனை இந்த நாட்டுக்கு இருக்குது, இங்கே என்ன தெரியுமா நடக்குதுன்னு அவர் பேச ஆரம்பிக்கிறார். லைவ் ஷோவில் உடனே சுதாரித்து கொண்டு பல லட்சம் பேர் கேட்குறாங்க, ஆஹா எவனோ ஒரு எம்ப்ளாயை பேசுகிறான்னு. சில நொடிகளில் அந்த கால் கட் செய்யப்பட்டது, சில நிமிஷங்களில் அந்த ரேடியோ ஸ்டேஷனே கட் செய்யப்பட்டது. திகைத்து போனது ரேடியோ ஸ்டேஷன் இன்ஜினியரிங் டீம், எல்லாமே சரியாக இருக்குது, ப்ராட்காஸ்டிங்கில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, யார் கட் பண்ணியிருப்பா? தீவிரவாதிகளா? வாய்ப்பில் ராஜா. அப்போ யார் தான் கட் பண்ணியிருப்பா? அரசாங்கமே கட் பண்ணிருச்சா? சரி, ஏன் கட் பண்ணாங்க? பல மணி நேரம் கழித்து ரேடியோவுடைய ப்ராட்காஸ்டிங் அப் செய்யப்பட்டது. ஆனால் பேசிய காலர் யார், எங்கேருந்து பேசினார், அவர் சொல்ல வந்தது என்ன, எதையுமே பதிவு செய்ய முடியாதபடி ரகசியமாக மாற்றிவிட்டார்கள். இந்த அளவுக்கு ஏரியா 51 உள்ளார அவ்வளவு ரகசியமாக என்னதான் செய்கிறாங்கன்ற கேள்வி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கியூரியாசிட்டி மக்கள் மத்தியில் அதிகமாக ஆரம்பித்தது. அப்போது தான் ஒரு விஞ்ஞானி வெளியே வந்து பேச ஆரம்பித்தார். அவருடைய பேர் பாப் பிளேசர். ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு பாப் பிளேசர் சொன்ன விஷயம் இதுதான், நாங்கள் எல்லோரும் உள்ளே என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருந்தோம், இந்த ஏலியன் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம், எங்கள் வேலை என்ன தெரியுமா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங். அது என்ன ரிவர்ஸ் இன்ஜினியரிங்? பொதுவாக இன்ஜினியரிங் என்னங்க, ஒரு பொருளை உருவாக்குறது, மூலப்பொருள்லாம் சேர்த்து ஒரு ஃபார்முலாவில் அது வந்து கடுமையாக உருவாக்கி மோல்டுலேருந்து ஃபைனல் அவுட்புட்டை கொண்டு வந்து தருது. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படியே ஆப்போசிட்டு, ஃபைனலாக ஒரு அவுட்புட் கிடச்சிரும், ஒரு பறக்கும் தட்டு கிடச்சிரும், ஒரு ஏலியன் கிரியேச்சர் கிடச்சிரும், அதை வந்து தனித்தனியாக கலட்டி பார்ப்போம். தனித்தனியாக கலட்டி அதை இன்னும் தனித்தனியாக பிரித்து மூலக்கூறு வரைக்கும் அது என்ன மெட்டீரியலை செஞ்சாங்கன்னு திட்டமிட்டு கண்டுபிடிப்பதின் பேர் தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ஆனால் பாப் பிளேசருடைய கிரெடிபிலிட்டி கேள்வி கேட்கப்பட்டது, அவரை டீபக் செஞ்சாங்க, அவர் முன்னுக்கு பின் முரணா பேசுகிறாருங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அடுத்து இன்னொருத்தர் வந்தார், அவர் பேர் பாய் புஷ்மன். பாய் புஷ்மன் இறக்கின்ற தருவாயிலும் மரண வாக்கு மூலமாக சில விஷயங்களை சொன்னார். ஆமாம், நாங்கள் ஏலியன் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஏலியன் இருக்கிறது உண்மைதான், ஏலியனோட பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஆன்டி கிராவிட்டி வெப்பன்ஸ் எல்லாம் அங்கே நாங்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறோம். கிராவிட்டியில் தான் எல்லாமே இயங்கும், சயின்ஸுடைய அடிப்படையே புவி ஈர்ப்பு விசை தான், ஒரு பொருள் மேலேருந்து போட்டால் கீழே விழும், உலகம் முழுக்க இதுதான். ஆனால் ஏலியன்ஸ் வந்து இந்த கிராவிட்டியில் வேலை செய்யலை, கிராவிட்டியில் இயங்காத கிராவிட்டிக்கு வெளியில் வேலை செய்யக்கூடிய டெக்னாலஜி அவங்ககிட்ட இருக்குது. காற்றை பயன்படுத்தி நம்ம பறக்கிறோம், அவங்க காற்றை பயன்படுத்தி பறக்கலை, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை பயன்படுத்தி பறக்கிறாங்க. அவர்களை புரிந்து கொள்ளணும்னா கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டாக பல விஷயங்களை கண்டுபிடிக்கணும்னு அதை ஆராய்ச்சி பண்ணோம். சரி, ஏலியன்ஸோட தொடர்பாடல் இருந்தது, இங்கிலீஷா ஃப்ரெஞ்சா எந்த லாங்குவேஜில்னா டெலிபத்தின்னு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லி உலகத்தையே பிரமிக்க வச்சார். ஆமாம், மனிதர்களும் ஏலியன்ஸும் டெலிபத்தியில் பேசிக்கிட்டே இருந்தோம், இது அரசாங்கத்துக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும், அதிபருக்கே தெரியும்னு பல விஷயங்களை புட்டு புட்டு வச்சார். அவரையும் டீபக் செஞ்சாங்க, அவரும் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாரு, பேர்லேருந்து பல அடையாளச்சிக்கல்லாம் அவங்களுக்கு இருக்குங்கிறத உலகத்துக்கு சொன்னாங்க. அப்போ இது ஒரு 50% இருக்கா இல்லையான்ற ஒரு விவாதம் போய்கொண்டே இருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட 99% உள்ளே நடக்கிற உண்மையான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன தெரியுமா, அங்கிருந்து மர்மமான சில புகைகள் வந்தது, அதை பக்கத்துல இருந்து பார்த்த மக்களுக்கு விசித்திரமான நோய்கள் வந்தது, அந்த டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க, இப்படி ஒரு புகையை வந்து நம்ம கெமிஸ்ட்ரி பீரியாடிக் டேபிளில் கூட இந்த எலிமெண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியாது, என்னதான் ஏன் டாக்ஸின்ஸ் அந்த கேஸ்ல இருந்ததுன்னு தெரியலன்னு சொன்னாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க, அரசாங்கம் ஒரு பதில் சொல்லிச்சு, அது என்ன டாக்ஸிக் கேஸ், உள்ள என்ன நடக்குது நாங்கள் சொல்ல மாட்டோம், ஆனால் உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு எத்தனை கோடி செலவானாலும் நாங்கள் தரோம், இது தேச பாதுகாப்பு, அமெரிக்கா பாதுகாப்பு, அமெரிக்காவினுடைய இராணுவ ரகசியம், பேசாதீங்கன்னு சொல்லிடுச்சு. இன்னொரு விஷயம், ரஷ்யாவினுடைய நியூக்ளியர் பிளான்ஸை உழவு பார்ப்பதற்காக ப்ராஜெக்ட் அக்வாட்டோன் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ப்ராஜெக்ட் அக்வாட்டோன் என்னென்னா, உலகத்திலேயே உயரமாக பறக்கக்கூடிய U2 ஃப்ளைட்ஸை உருவாக்கி உழவு பார்ப்பது. அந்த ப்ராஜெக்ட் அக்வாட்டோன் U2 ஃப்ளைட்ஸை சோதித்த இடமும் இதே ஏரியா 51 தான். ஆனால் ரஷ்யாவினுடைய நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு மேலே உயரமான U2 ஃப்ளைட்ஸ் போனதே அதை சுட்டு வீழ்த்திருச்சு ரஷ்யா, அவங்க இன்னும் அட்வான்ஸ்டாக இருந்தாங்க. ப்ராஜெக்ட் அக்வாட்டோன் தோல்வி அடைந்த உடனே அமெரிக்கா நின்றுல மறுபடியும் ப்ராஜெக்ட் ரெயின்போவை கையில் எடுத்தாங்க. இந்த வாட்டி உயரமான ஃப்ளைட்ஸை உருவாக்கணும்னு அவங்க ஆசைப்படலை, ஆனால் ஸ்பீடான ஃப்ளைட்ஸை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எவ்வளவு ஸ்பீடு, புல்லட்டின் வேகத்தை விட வேகமாக பயணிக்கக்கூடிய A12 விமானங்களை உருவாக்குனாங்க. ரொம்ப ரகசியமாக வச்சுருந்து வியட்நாம் வாரில் அதை களம் இறக்குனாங்க.
ரஷ்யா தகச்சு போயிடும்னு பார்த்தாங்க. ரஷ்யா ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. என்னப்பா அது, நாம தான் நிவேடா பாலைவனத்தில் ஏரியா 51 மேலே ரஷ்யா சேட்டலைட் போகும்போதெல்லாம் இந்த விமானத்தை கொண்டு போய் உள்ள பாதாள அறையில் ஒழிச்சு வச்சுருந்தோமே, அப்புறம் எப்படி இவன் இதை கண்டுபிடிச்சான்னு ஆச்சரியப்பட்டு போனாங்க. ரொம்ப சிம்பிளாக ரஷ்யா அதை கண்டுபிடிச்சாங்க. எப்படி தெரியுமா, இந்த ஏரியா 51 மேலே ரஷ்யாவினுடைய சேட்டலைட் போகிற நேரத்துலலாம் இந்த விமானத்தை ஒழிச்சு வச்சுருவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த நிமிஷம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த A12 ஃப்ளைட்ஸ் நின்று அதோடைய நிழல்லாம் கீழே இருந்திருக்கும் பாருங்க, அந்த நிழல் விழுந்த இடத்துல மட்டும் எக்ஸாக்டாக அந்த விமானத்தினுடைய ஸ்ட்ரக்சரில் தட்ப வெப்ப நிலை டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கிறத தங்களுடைய தெர்மல் ஸ்கேனிங்கில் கண்டுபிடிச்சிருச்சு ரஷ்யா. தொடர்ச்சியாக இதே ஷேப்பில் தெர்மல் ஸ்கேனிங்கில் டெம்பரேச்சர் கம்மியாக இருந்ததுன்னா அப்படி ஒரு விமானத்தை அவங்க ஓடுதளத்தில் நிறுத்தியிருக்காங்கிறத வந்து ரொம்ப துல்லியமாக மேப்பை போட்டு ஸ்கெட்சை போட்டு கண்டுபிடிச்சிருச்சு ரஷ்யா. ஆனால் வெறும் மிக்ரக விமானத்தை வைத்து A12 விமானத்தை வியட்நாம் போரில் தண்ணி காமிச்சிருச்சு ரஷ்யா. இப்படி அடுத்தடுத்து அடுத்து ஒரு பங்காளி சண்டையில் விமானப்படையினுடைய நவீன விமானங்கள் U12, F-117, A-12, U-2 போன்ற நவீன விமானங்களை பரிசோதனை செய்யக்கூடிய, நியூக்ளியர் வெப்பன்ஸை பரிசோதனை செய்யக்கூடிய இடமாக ஏரியா 51 இருப்பதற்கு 99% அதிகமான வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. ஆனால் உலகம் முழுக்க இப்படி இடங்கள் இருக்குது. ரஷ்யாவில் இருக்குது, ஃப்ரான்ஸில் இருக்குது, சைனாவில் இருக்குது. வளர்ந்த நாடுகள் ஒவ்வொரு நாடும் ஒரு ரிஸ்ட்ரிக்டட் ஏரியாவை வச்சுருக்கு. ஆனால் நேரடியான பாதிப்பு அந்த போர் நடைபெறுகிற நாடுகளில் இருக்கக்கூடிய ஏழைகள், இப்படிப்பட்ட ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய கிராமவாசிகள், இந்த மனித சமூகம், மனித குலம், இதற்கே எதிரானது தான் ஏரியா 51 போன்ற ரகசிய இடங்களும் அங்கு நடைபெறக்கூடிய நியூக்ளியர் ஆராய்ச்சிகளும், அங்கு இருப்பதாக நம்பப்படுகிற ஏலியன்களும். ஏரியா 51 மர்மங்கள், ரகசியங்கள் என்னன்னு அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிற உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸில் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். வேறு எதை பற்றிலாம் நீங்கள் அறிஞ்சிக்க ஆர்வமாக இருக்கீங்க, உங்கள் அன்பு ஆதரவுக்கு என் கமெண்ட் செக்ஷன் காத்திருக்கிறது. உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.